இங்கே ஆழ்ந்து கவனிக்கணும். நீட்டு தேர்வு எழுதும்போது என் பிள்ளைகள் 12வது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வருது, கிட்டத்தட்ட 16 வயசை தொட்டு 17 18 அந்த வயசை தொட்டு வருது என் பிள்ளை. அந்த பிள்ளையே மனமுதிர்ச்சி இருக்க மாட்டேது, தோல்வியை தாங்க முடியாமல் தோற்றுருவோமோங்கிற மன அபாயத்தில் செத்துருது. சமூகத்தை எதிர்கொள்கிற துணிவை என் பிள்ளைகள் கொடுக்கல. நாங்கள் பிரதமர் என்ன நீட் எழுதினார், என்ன எக்ஸிட் எழுதினார், இந்த நாட்டை ஆளுகிற முதல்வர்கள், அமைச்சர்கள், மாநிலம் முழுமைக்கு இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களாக என்ன பண்ணாங்க? பாராளுமன்ற உறுப்பினரே விட்டுடலாம், சட்டமன்ற உறுப்பினரே விட்டுடலாம், ஆனால் அமைச்சராகி இந்த நாட்டை நிர்வகிக்கிற தலைமை அமைச்சர்லேருந்து மற்ற சக அமைச்சர்கள் எல்லாருக்கும் ஒரு நீட்டை வச்சுட்டா என்ன? அறிவியல், புவியியல், வரலாறு, உலக அறிவியல், அரசியல், வேளாண்மை, சூழியல், இதையெல்லாம் சார்ந்து ஒரு சிலபஸை உருவாக்கி இதை படிச்சுட்டு தேர்வு வைப்போம், எல்லா எம்பிக்கு வைப்போம், எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் வைப்போம். அதில் அதிக மதிப்பெண் எவன் பெறானோ அவனுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அப்படிங்கும்போது அறிவார்ந்த தலைவர்கள் என் தேசத்தை ஆள தொடங்கிடுவாங்கல்ல, தற்குறிகள் வராதுல. நான் கேட்குறது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்கள் எந்த துறையிலையும் எந்த துறை சார்ந்த அறிவு இல்லை, எல்லாம் அதிகாரிகள் தான் நிர்வகிக்கிறாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் மட்டும் இந்த நாட்டையே ஆளுகிற தலைவர்கள் மட்டும் எந்த தேர்வும் எந்த தகுதியும் தேவையில்லைன்னு வைக்கிறத எப்படி சரி பண்ணுறது? ஆளுநர்னு சொல்கிறீங்க, கவர்னர்ன்றீங்க, 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஐயா ஸ்டாலினுக்கு அதிகாரம் இருக்கா, அதை ஆர் என் ரவிக்கு இருக்கா? மக்களின் நலன் சார்ந்து மக்களுக்கால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு ஒரு திட்டத்தை சட்டத்தை கொண்டு வரும்போது கையெழுத்திட மாட்டேன்னு சொல்கிறது எப்படி? இந்த மக்களின் காசுலேயே சம்பளத்தை வாங்கிட்டு அப்போ இந்த அமைப்பு எவ்வளோ தப்பாக இருக்கு பாருங்கள். பாராளுமன்ற தேர்தலை இதுவரைக்கும் இந்த நாடு எத்தனை கட்டமாக நடத்தினு? குறைஞ்சபட்சம் 4 கட்டம். மேற்கு வங்கத்தில் மட்டும் உங்களால் நம்ப முடியுதா பாருங்கள், கடந்த முறை சட்டமன்ற தேர்தலை 8 கட்டமாக பிரித்து நடந்துச்சு. ஏன்னா அந்த அம்மாவை எப்படி தோக்கடிச்சிருக்கு? நான் கூட சொன்னேன், எதுக்கு இது மாவட்ட மாவட்டமாக பிரித்து நடத்துகிற, தேர்வுக்கு ஒரு தேர்தலை வச்சுட்டு போகணும் கூட சொன்னேன் நான். 8 கட்டமாக ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடத்துகிற நீ, தென் மாநிலங்களில் 1 கட்டம் சட்டசபைக்கு, வட மாநிலங்களில் 3-4 கட்டமாக சட்டசபைக்கே தேர்தல் நடத்துகிற நீங்கள், அது 4 கட்டமாக பாராளுமன்றத்தில் நடத்தும்போது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடந்துடும், அந்த பெட்டியை தூக்கி வச்சுருவீங்க, அப்புறம் 1 மாதம் கழித்து இங்கே நடக்கும், இந்த பெட்டியை தூக்கி வச்சுருவீங்க, அப்புறம் இந்த பக்கத்தில் நடக்கும், இந்த பக்கத்தில் நடக்கும், 4 கட்டமாக நடந்து முடிகிற வரை இந்த வாக்கு செலுத்துகிற பெட்டி ஒரு இடத்துல தேக்கி வைக்கப்படுது, பாதுகாக்கப்படுதுன்னே சொல்லுவோம். நீ உன் பேர் என்ன? டிஜிட்டல் இந்தியா தானே, எண்ணியல் இந்தியா. இங்கே வா, இந்த கையில் வாக்குச்சீட்டில் குத்தி முத்திரை போடுறான்ல அமெரிக்காவில், அவன் 12 மாகாணங்களில் வச்சுருக்கான், 50 மாகாணங்களில் வச்சுருக்கான், ஒவ்வொன்றுக்கும் வந்து பல மணி நேரங்கள் வித்தியாசம் இருக்குது. அவனுக்கு 10:30, அவனுக்கு 11, அவனுக்கு 11:30, அவனுக்கு 12:30, இப்படி நேர அளவு மாறுது. ஆனால் அவன் காலையில் தொடங்கி இரவுக்குள்ளே வாக்குப்பதிவை முடித்து எண்ணி அந்த இரவு முடிஞ்சு அடுத்த நாள் பகல் வருது பாருங்கள், அதுக்கு முன்னாடி இவன் தான் உன் பிரசிடென்ட்னு அறிவிச்சு விட்டு அவனை உரையாட்ட விட்டுறான். நடக்குதா இல்லையா? ஒரே நாள் நடக்குதுல்ல. நீ டிஜிட்டல் தட்டுனா கட 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 கடன்னு சொல்ல போகுது, அதுக்கு எதுக்கு என்றதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்கிற? நீ பெட்டியை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல அடைச்சி போட்டு நீ அப்புறம் டிஜிட்டல் இந்தியான்னு பீத்திக்கிற. தேர்தல் என்ற 4 எழுத்துக்குள் மக்களாட்சி என்கிற மகத்தான ஒன்றை புதைத்து அடக்கம் பண்ணி விட்டார்கள்ங்கிறார். புதைச்சி மூடிட்டாண்டா, மண்ணை போட்டு மூடிட்டாண்டாங்கிறார். கட்சி தேர்தலுங்கிறது 1 நாள், 5 ஆண்டுக்கு 1 முறை 1 நாள். அது அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்த கட்சி மக்களை பற்றி, மக்களின் நலனை பற்றி, அவனுக்கு கல்வி மேம்பாடு, மருத்துவ தரம், தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, இதுதானே இருக்கணும். இதை நோக்கிய சிந்தனையே கிடையாது. இங்கே ஏறி உட்கார்ந்துலேருந்து அடுத்த தேர்தலை பற்றி தான். உனக்கு 1000, உனக்கு வந்து 200 சிலிண்டர் குறைக்கிறேன். இப்போ 200 ஏன் குறைக்க வேண்டியது இருக்குது? கஷ்டப்படுறோம்ல, உங்களுக்கு தெரியுதுல்ல, கஷ்டப்படுறோம்ல, இத்தனை காலம் ஏன் நீங்கள் குறைக்கல? அப்போ இப்போ எது குறைக்கிற? மக்கள் கஷ்டப்படுறாங்க, குறைச்சா கொஞ்சம் நம்ம மேலே இஷ்டப்படுவாங்க. ஏன்னா தேர்தல் இருக்கு.